ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது அதீத சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்பதினால் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத பிரச்சனை தீர்வதற்காகவும் தீராத கடன் தொல்லை முற்றிலும் தீர்வதற்காகவும் உங்களது இல்லத்தில் சரியான முறையில் வேப்ப இலை தீபத்தை ஏற்றி வைத்து அம்மனை வழிபட வேண்டும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று உங்களது இல்லத்தில் சரியான முறையில் வேப்ப இலை தீபத்தை ஏற்றி வைத்து வாராகி அம்மனை வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக தீராத கடன் என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும். சரி, இப்போ நாம இந்த ஆடி மாத பௌர்ணமி எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் இந்த வேப்ப இலை தீபத்தை எந்த முறையில் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப இந்த பதிவுல நம்ம போகலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாக கருதப்படுகிறது. இந்த வருடத்தில் வருகின்ற ஆடி மாத பௌர்ணமி ஆகஸ்ட் மாதத்திற்கு முதல் தேதி என்று வருகிறது. அதாவது நாளைய தினம் இந்த ஆடி பௌர்ணமி வருகிறது. 1/8/2023 செவ்வாய்க்கிழமையன்று இந்த பௌர்ணமி திதியாகும். செவ்வாய்க்கிழமையுடன் வருகின்ற இந்த ஆடி பௌர்ணமி நாளன்று நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு செய்து வேப்ப இலையை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். நான் சொல்கின்ற முறையில் நீங்கள் வேப்ப இலை தீபத்தை ஏற்றி வைத்து உங்களது வீட்டில் இருக்கின்ற கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது வீட்டில் இருக்கின்ற கடன் தொல்லை முற்றிலும் தீர ஆரம்பிக்கும். இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் இருக்கின்ற அம்மனுக்கு நீங்கள் வெற்றிலை, பாக்கு, பழம், ஒரு தேங்காய், மல்லிகைப்பூ, அதனுடன் விரலி மஞ்சள் மாலை எடுத்து செல்ல வேண்டும். உங்களது கைகளாலேயே விரலி மஞ்சள் மாலையை கட்டி அங்கு இருக்கின்ற அம்மனுக்கு நீங்கள் சாத்த வேண்டும். எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கின்ற அம்மனுக்கு நீங்கள் விரலி மஞ்சள் மாலை சாற்றினீர்கள் என்றால் நீங்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். அதே மாதிரியே உங்களது வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து அந்த இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கின்ற அந்த பெண் தெய்வத்திற்கு நீங்கள் விரலி மஞ்சள் மாலை சாத்த வேண்டும். அந்த விரலி மஞ்சள் மாலை உங்கள் கைகளால் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த முறையில் நீங்கள் விரலி மஞ்சள் மாலை சாற்றி உங்களுடைய கஷ்டங்களை அவளுடைய பாதத்தில் வைத்துவிட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து கஷ்டத்தையும் அவள் நிறைவேற்றி வைப்பார். நமது இல்லத்தில் இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று வாராகி அம்மனுக்கு பூஜை செய்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது வீட்டில் இருக்கின்ற கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் தீர்ந்து பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆடி மாத பௌர்ணமியான நாளைய தினத்தில் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் படமாக இருந்தாலும் சரி, விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அவளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவிக்க வேண்டும். விக்கிரகமாக இருந்தால் பால், தயிர் இவைகளை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்த பிறகு அவளுக்கு பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை உடுத்தி நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்து அவளுக்கு வாசனை நிறைந்த மலர்களை சூட்ட வேண்டும். அதே மாதிரியே படமாக இருந்தால் அந்த படத்தை துடைத்து அவளுடைய நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்து பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை அந்த படத்தின் மேல் போட வேண்டும். இந்த மாதிரி பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை ஆடி பௌர்ணமி தினத்தன்று நாம் பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய இல்லங்களில் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அன்றைய தினத்தில் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியத்தில் அமிர்த பானகம் செய்து வைக்க வேண்டும். அமிர்த பானகம் என்பது சுத்தமான நீரில் வெல்லம், சுக்கு, ஏலக்காய் சேர்த்து வைப்பதுதான். அதே மாதிரியே இந்த பௌர்ணமி தினத்தன்று ஏதாவது ஒரு வகையான சுண்டல் செய்து வைக்க வேண்டும். வடையும் செய்து வைக்கலாம். அன்றைய தினத்தில் கட்டாயமாக சர்க்கரை பொங்கல் செய்து வைக்க வேண்டும். ஆடி பௌர்ணமியான முழு நிலவு நாளன்று நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து வைத்தாலே அந்த இல்லத்தில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வாள். இந்த சர்க்கரை பொங்கலில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து செய்தீர்கள் என்றால்
கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் மகாலட்சுமி எழுந்தருளி சந்தோஷமாக நீங்கள் வைத்த அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வாள். பச்சை கற்பூரம் இல்லை என்றால் ஒரு இலை துளசியை அதில் நீங்கள் சேர்த்து விடுங்கள். அதே மாதிரியே இந்த நாளில் நீங்கள் சத்திய நாராயண பூஜை செய்தீர்கள் என்றால் உங்களது வீட்டில் இருக்கின்ற பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் தீராத நோய் அனைத்தும் விலகிவிடும். இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம் பூஜை செய்கின்ற போது நாமும் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தையே உடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை நாம் உடுத்துவதினால் நமது இல்லத்தில் பண வரவு என்பது ஈர்க்கப்படும். நீங்கள் கடன் பிரச்சனையில் இருந்தாலும் அல்லது பணவரவு உங்களுக்கு வேண்டும் என்றாலும் உங்களால் முடிந்தவரை நீங்கள் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தையே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நாம் நமது இல்லங்களில் தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேப்ப இலையில் தீபம் ஏற்றும் முறையை பார்க்கலாம். இந்த வேப்ப இலை தீபம் ஏற்றுவதற்கு ஒரு மணப்பலகையை போட்டு அதன் மேல் இரண்டு பக்கங்களிலும் கோலம் போட்டுக்கொண்டு ஒரு சின்ன தட்டோ அல்லது தாம்பாளமோ எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தாம்பாளம் பித்தளையாகவோ செம்பாகவோ இருக்கலாம். ஆனால் எவர் சில்வர் பயன்படுத்துவது அவ்வளவு நல்லது கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எவர் சில்வரையும் பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த தாம்பாளத்தை நீங்கள் எடுத்தாலும் அதை சுத்தம் செய்து கொண்டு அதில் ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேல் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை விரிக்க வேண்டும். இந்த வேப்ப இலை தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் நேரடியாக தாம்பாளத்தில் வேப்ப இலையை சேர்க்கக்கூடாது. ஒரு வஸ்திரத்தை விரித்த பிறகுதான் அதன் மேல் நீங்கள் இந்த வேப்ப இலையை சேர்க்க வேண்டும். மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை விரித்து அதன் மேல் கொஞ்சமாக அக்ஷதையை சேர்த்து கொண்டு பிறகு வேப்ப இலையை அந்த தாம்பாளத்தில் சேர்க்க வேண்டும். அந்த வேப்ப இலையை சேர்த்த பிறகு அதில் மஞ்சள் குங்குமம் சேர்க்க வேண்டும். மஞ்சளும் குங்குமமும் சேர்த்த பிறகு ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து அதில் ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு கொள்ள வேண்டும். இந்த தீபம் நீங்கள் ஏற்றுவதினால் கண்டிப்பாக உங்களது வீட்டில் இருக்கின்ற கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்துவிடும். அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள். இப்போ அந்த அகல் விளக்கில் நீங்கள் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்ட பிறகு அதில் இரட்டை மஞ்சள் திரி போட வேண்டும். இந்த தீபத்திற்கு நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரத்தையும் வேப்ப இலையையும் மஞ்சள் நிறம் கொண்ட திரியையுமே கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். மஞ்சள் திரி உங்களது இல்லத்தில் இல்லை என்றால் சாதாரண திரியில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி எடுத்து நீர் கலந்து அதை பெசறிவிட்டு அந்த சாதாரண வெள்ளை நிறம் கொண்ட திரியில் அதை பூசினாலே அது மஞ்சள் நிறமாக மாறிவிடும். மஞ்சள் நிறம் கொண்ட திரியை எடுத்து இரண்டாக போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மஞ்சள் திரியில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தில் ஒரு ரூபாய் காயினும் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்க்க வேண்டும். இது மிக மிக அவசியம். நீங்கள் வேப்ப இலை தீபத்தை ஏற்றும்போது அந்த தீபத்தில் ஒரு ரூபாய் காயின் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்து தான் தீபத்தை ஏற்ற வேண்டும். எப்பவுமே நமது இல்லங்களில் வேப்ப இலையை வைத்து நாம் தீபம் ஏற்றும்போது நாணயம் இல்லாமல் ஏற்றக்கூடாது. ஏனென்றால் வேப்ப இலை என்பதே அம்மனின் ஸ்வரூபமாக நாம் பார்க்கின்றோம். அந்த அம்மனை நாம் ஒரு தாம்பாளத்தில் வைத்து அதன் மேல் விளக்கு வைத்து நாம் தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்தே தீபத்தை ஏற்ற வேண்டும். இப்போ நீங்கள் ஏற்றுகின்ற அந்த தீபத்தின் சுடர் வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ பார்த்து இருக்க வேண்டும். இது மிக மிக அவசியம். உங்களது இல்லத்தில் நீங்கள் வேப்ப இலை தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தின் சுடர் வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ இருக்குமாறு தீபச்சுடரை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஏற்றிய பிறகு உங்களுடைய மனதில் எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை நினைத்து கொண்டு என்னுடைய கடன் தொகை முற்றிலும் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அன்றைய தினம் முழுவதுமே அந்த வேப்ப இலை தீபம் உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கட்டும். அந்த தீபம் மலையேறினால் பரவாயில்லை, ஆனால் வேப்ப இலையை அகற்ற வேண்டாம். மறுநாள் பிரதமை திதி என்று அந்த மஞ்சள் வஸ்திரத்துடன் வேப்ப இலையை எடுத்து உங்களது வீட்டு நிலை வாசலில் கட்ட வேண்டும். இந்த மாதிரி கட்டினால் அந்த இல்லத்தில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்து இருந்து அந்த இல்லத்தில் பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரியே நீங்கள் ஏற்றிய விளக்கில் சேர்த்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும்
எடுத்து துடைத்து விட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் எந்த இடத்தில் பணம் நகைகள் வைக்கின்றீர்களோ அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும். ஏனென்றால் அந்த வேப்ப இலையிலும் இந்த 1 ரூபாய் நாணயத்திலும் அம்மனின் ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கும். அதனால்தான் வேப்ப இலையை வாசலில் கட்டிவிட வேண்டும். 1 ரூபாய் நாணயத்தை உங்களது இல்லத்தில் எந்த இடத்தில் பணம் வைக்கின்றீர்களோ அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும். இந்த நாணயத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் செலவு செய்யக்கூடாது. மற்றபடி நீங்கள் என்னென்ன பொருள் வைத்தீர்களோ பூஜைக்காக அதை எடுத்து ஒரு தனியான கவரில் போட்டு ஓடுகிற நீரில் சேர்த்துவிட வேண்டும். இந்த முறையில் நீங்கள் உங்களது இல்லத்தில் ஆடி பௌர்ணமி தினத்தை கொண்டாடினீர்கள் என்றால் கண்டிப்பாக தீராத கடன் என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும். அந்த இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருக ஆரம்பிக்கும். இந்த வேப்ப இலை தீபத்தை ஏற்றுவதற்கான சரியான நேரம் 1/8/2023 காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் ஏற்றலாம். அப்படி ஏற்ற முடியாதவர்கள் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் ஏற்ற வேண்டும். இந்த நேரத்தையும் நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் மாலை நேரம் 7:30 7:30 உங்களது இல்லத்தில் இந்த வேப்ப இலை தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக தீராத கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்துவிடும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.